யார் மணி? சார், முருகன் சார் என்ன அனுப்பி வச்சாரு. ஓ, முருகனா? சரி சரி, வா உள்ள வா. உக்காருமா. தேங்க்யூ சார். சார், ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? இருமா, ஒன் மினிட். இந்தமா. அப்புறம் நீங்களே சொல்லுங்க சார். என்னத்த சொல்றது, சும்மா அள்ளுதே. அப்புறம் உள்ள போலாமா? வா போலாம். வா உள்ள வா. நீங்க உட்காந்துரு, நான் போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே சார். இந்த ஜிகிடியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்கேயோ பார்த்த மூஞ்சா இருக்குது. உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்கு. இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்திருக்கியா என்ன? இல்லைங்களே சார். அப்படியா? ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. நல்ல பழகின மூஞ்சியா தெரியுது. சார், எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. சரி, உன் பேர் என்ன? கீர்த்தனா சார். உண்மையை சொல்லு, உன் ஊர் திருச்சி தானே? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ ராஜேஷோட பொண்டாட்டி தானே சார்? சொல்லுமா, நீ ராஜேஷோட பொண்டாட்டி சீதா தானே? ஆமா சார், அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜேஷ் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. நானும் ராஜேஷும் ஒரே கம்பெனியில ஒன்னா 4 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் ஒரு தடவை உங்க வீட்டுக்கு கூட வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வேற கம்பெனிக்கு வேலை மாறி போயிட்டேன். நீ எப்படிமா இந்த தொழிலுக்கு வந்த? சாரி அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்தோம். அவருக்கு வேலை எதுவும் இல்லை, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமை. அதான் வேற வழி இல்லாம இந்த தொழிலுக்கு வந்துட்டேன். என்னம்மா, என்னோட ஆபீஸ்ல ஒரு அட்டெண்டர் வேலை இருக்கு, நான் பேசாம அந்த வேலையை உனக்கு கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் இந்த மாதிரி செய்யறத ராஜேஷ் கிட்ட சொல்லிடாதீங்கண்ணா. ஏமா, இதை போய் யாராவது சொல்லுவாங்களா? நான் இப்போ உன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு என்னோட ஆபீஸ் அட்ரஸ் அனுப்புறேன். மண்டே வந்து என்ன நீ ஆபீஸ்ல பாரு, சரியா? ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. இந்தாம்மா இந்த காசை செலவுக்கு வச்சுக்கோ. ஐயோ வேணாம்ணா. சங்கோஜப்பட வேண்டாம்மா, வச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. பரவாயில்லம்மா. சரிண்ணா, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பவா? சரிம்மா, நீ பாத்து போ. சரிண்ணா.